புதுக்கோட்டையில் முதல்வர் பிறந்தநாள் விழா என்ற பெயரில் திமுகவினர் முன் அறிவிப்பின்றி நடத்திய குதிரை வண்டி பந்தயத்திற்காக பல இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். புதுக்கோட்டையிலிருந்து அன்னவாசல், விராலிமலை, மணப்பாறை, பழனி செல்லும் வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் நீண்ட நேரம் நிறுத்தப்பட்டன. புதுக்கோட்டையிலிருந்து அன்னவாசல் போற அந்த ரோட்ல ஏதோ குதிரை வண்டி பந்தயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் முன் அறிவிப்பும் இல்லாம இடையில வந்து டிராபிக் பிளாக் பண்றாங்க. அதாவது புதுக்கோட்டையிலிருந்து அன்னவாசல் போற ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த திருவேங்கி வாசல் விளக்குங்கிற லொகேஷன்ல வந்து பிளாக் பண்றாங்க. சரி, ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது போய் பார்க்கலாமான்னு போனா அங்க போனா விஷயம் சொல்றாங்க, குதிரை வண்டி பந்தயம், அதனால நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ் பழனி போற பஸ் இருக்கு, நிறைய கார் நிக்குது, பப்ளிக் எல்லாம் நிறைய நிக்கிறாங்க, டூ வீலர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம போய் கேட்டதுக்கு இல்ல இல்ல இப்ப விட முடியாது, பண்ண முடியாதுனாங்க. நானும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் நான் போன் பண்ணி பேசினேன், எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ போட்டா யாருகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. அதாவது நடத்தட்டும், குதிரை வண்டி பந்தயம் நடத்தட்டும், நம்ம வேணாம்னு சொல்லல, காவல்துறை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும், அதையும் நம்ம வேணாம்னு சொல்லல. எதையும் முறையா செய்யாம இப்படி மக்களை வந்து தவிக்க விடுறது எந்த விதத்துல நியாயம்?